ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.2 13 கணம் என்ன கொடுத்துருக்காங்க? கியூஆர்ஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். கியூஆர்ஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். ஆங்கிள் பிஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி, உச்சி கோணம். இந்த உச்சி பியிலிருந்து வரையப்படும் குத்துக்கோடுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் உடைய முக்கோணம் பிக்யூஆர் வரைக வரைவோமா? ஃபஸ்ட்டு கியூஆர்ஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன். ஃபஸ்ட்டு கியூஆர் வந்து எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கோட்டு துண்டு ஸ்கேலை வச்சு அளந்து வரைஞ்சிடும். அதுக்கடுத்து உச்சி கோணம் எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாகைமானியை கியூஆரில் வச்சு 60 டிகிரிக்கு மார்க் பண்ணி, பாகைமானி இங்கே வச்சு 60 டிகிரிக்கு மார்க் பண்ணி கியூஇங்கிற ஒரு கதிர் வரையணும். ஓகே, டவுன்வேர்டா? அப்போ என்ன எழுத போகிறேன்? கியூஆரில் ஆங்கிள் ஆர்கியூஇ ஈக்குவல் டு 60 டிகிரி. உச்சி கோணம் என்ன கொடுத்துருக்காங்க அதை இங்கே குறிக்க போகிறேன். இருக்குமாறு கியூஇ என்ற கதிர் வரைந்தேன். ஓகே, அடுத்த பாயிண்ட். இந்த கியூஆரில் கியூஎஃப்இயும் கியூஎஃப்ம் பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி நான் என்ன செய்யணும்? ஒரு கதிர் கியூஎஃப்ங்கிற கதிர் வரைய போகிறேன். கியூஇயும் கியூஎஃப்ம் செங்குத்தாக இருக்கிற மாதிரி கியூஎஃப்ஐ வரை. சரியா? மூணாவது பாயிண்ட். அடுத்து நாலாவது பாயிண்ட்டு, கியூஆரின் குத்துக்கோடு, மைய குத்துக்கோடு வரைந்தேன். மைய குத்துக்கோடு எப்படி வரைவோம்? இதுக்கு பாதிக்கு மேலே அடுத்து மேலே ஒரு வில், கீழே ஒரு வில், அதே போல் இங்கே வச்சு மேலே ஒரு வில், கீழே ஒரு வில், அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு கோடு கிடைக்கும். அது இந்த இடத்த வெற்ற இடம், கியூஆரை வெற்ற இடத்த என்னன்னு வைக்க போகிறேன்? ஜின்னு வைக்க போகிறேன். மையக்குத்து கோடு கியூஆரை ஜியில் வெட்டும். சரியா? ஜிங்கிற புள்ளியில் வெட்டுது, வச்சுக்கிறோம். கியூஎஃப்ஐ எதில் வெட்டுது? ஓவில் வெட்டும். கியூஎஃப்ஐ ஓவில் வெட்டும். ரெண்டு பாயிண்ட்டு குறித்து வச்சுக்கிறோம். அடுத்தது ஓவை மையமாகவும் ஓக்கியுவை ஆரமாகவும், ஓவை மையமாகவும் ஓக்கியுவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும். சரியா? வரைவோமா? ஓவை மையமாகவும் ஓக்கியுவை ஆரமாகவும் கொண்டு, அது கியூஆர் வழியாக போகணும், ஒரு வட்டம் போட்டாச்சு. ஓகே, அடுத்து ஜியிலிருந்து அந்த கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜியிலிருந்து 4.5க்கு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கும். என்ன செய்ய போகிறேன்? ஜியிலிருந்து 4.5 சென்டிமீட்டருக்கு இந்த மையக்குத்து கோட்டின் மீது ஒரு ஆர்க் அடிக்கணும். இது 4.5 சென்டிமீட்டர் ஆர்க். இந்த ஆர்க்கோட இந்த வட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப்படும். அது சேர்க்குற இடத்த பிஎஸ்ன்னு சொல்லி. இப்போ பிக்யூவையும் பிஆரையும் ஜாயின், தேவையான முக்கோணம் இது என்ன, இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குத்துக்கோட்டின் நீளம் 4.5, அதை எழுது. ஜியில் இருந்து பாயிண்ட் ஜியில் இருந்து இந்த இடம் என்னன்னு குறிச்சுக்கலாம், எம்னு குறிச்சுக்கலாம். ஜிஎம் சீக்குவல் டு குத்துக்கோட்டின் நீளம் எவ்வளவு? 4.5 சென்டிமீட்டர் இருக்குமாறு ஒரு வட்ட வில் வரைந்தேன். இந்த வட்ட வில் வட்டத்தை வட்ட வில் எந்த இடத்துல சந்திக்குது? நீட்டி விட்டோம்னா பிஎஸ் என்ற இடத்துல, பி மற்றும் எஸ்ஸில் சந்திக்கிறது. நமக்கு இப்போ ஜாயின் பிக்யூ பிஆரை இணை. அப்போ முக்கோணம் பிக்யூஆர் தேவையான முக்கோணம். இதில் நம்ம அந்த உச்சி கோணத்தை மார்க் பண்ணி இப்போ இங்கே அளந்து பார்த்தோம்னா இந்த இடம் 60 டிகிரி இருக்கும். அது முக்கியம். அளந்து பார்த்தா 60 டிகிரி இருந்தால் இந்த கோணம் உச்சி கோணம் கரெக்டுன்னு இருக்கும். ஓகேவா?